ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ரயில்வேயோட என்டிபிசி எக்ஸாமுக்கான ஒரு 120 days பக்காவான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்டடி பிளான், நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருக்கலாம், பார்ட் டைமாக படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் தான் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்டராக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டிபிசியோட கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டோட ஷார்ட் நோட்டீஸ் பார்த்துருவோம். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தீங்கன்னாக்கா ஒரு 1 minute 2 minutes வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த ஷார்ட் நோட்டீஸும் பார்த்துருங்க, எவ்வளோ வேகன்சி, நம்ம சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி, திருவனந்தபுரத்துக்கு என்ன எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி அந்த அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே ஷார்ட்டாக பார்த்துருவோம். அடுத்து என்டிபிசியோட பிளேலிஸ்ட், நம்ம பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில், சிலபஸ் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது எப்படி, அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டு, என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாமே என்டிபிசி 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருக்கோம். அதை பற்றியும் பார்த்துருவோம். அடுத்து எக்ஸாமோட பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், CBT 1 எப்படி இருக்கும், CBT 2 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அஃபீஷியல் சிலபஸ், அவங்க ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் சிலபஸ் என்னென்ன, அந்த அஃபீஷியல் சிலபஸே நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம், அந்த தமிழ் சிலபஸ்லாம் என்னென்ன. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம பேட்ச்சில் என்னென்ன மாதிரி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரி நம்ம பேட்ச் இருக்கும், அந்த மாதிரி நம்மளோட பேட்சோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா க்வெஸ்சன் பேப்பர் ப்ளூ பிரிண்ட், லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணப்போ என்டிபிசியில் என்னென்ன பாடத்துலேருந்து, அதுவும் என்னென்ன சாப்டர், என்னென்ன தலைப்புலேருந்து எவ்வளோ எவ்வளோ க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ பிரிண்ட்டுமே ஃபுல்லாக பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாபிக் படிக்கணும் என்சிஆர்டி பேஸில், ஏன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு நம்மளோட ஸ்டேட் சிலபஸ் இல்லாமல் என்சிஆர்டி பேஸாக சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து நிறையா டாபிக் கேட்பாங்க, அதுலேருந்து அதிக டாபிக் வரும், அதெல்லாம் என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ஸ் எல்லாமே சாப்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அப்படின்னு சொல்லி மொத்த தலைப்பாக சொல்லிடலாம், ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன சாப்டர் ரயில்வேக்கு கேட்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அதோட சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அடுத்து நம்மளோட ஸ்டடி பிளான், ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, என்ன மாதிரி டைம் கிடைச்சா என்ன மாதிரி அதை பிரித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். கடைசியாக எப்படி ரிவிஷன் பண்ணலாம், டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த டாக்குமெண்ட்டு ஒரு 40 pages கிட்ட இருக்குது, அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்டிபிசி பற்றி ஃபுல்லாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் அதோட ஷார்ட் நோட்டீஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அந்த என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது, அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8113 வேகன்சி ஆல் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆர்ஆர்பி சென்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 436 வேகன்சியும், ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 174 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தையும் நம்ம தமிழ்நாடோட 12 districts வரும், அதெல்லாம் என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி லிஸ்ட்டு போட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். முக்கியமான விஷயம் ரெண்டு எக்ஸாமுக்குமே எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சா யாருனாலும் அப்ளை பண்ணலாம், எந்த டிகிரினாலும் ஓகே, நீங்கள் கரஸில் படிச்சிருந்தாலும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பண்ணக்கூடாது, பாஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் ரிசல்ட் வந்திருந்ததுன்னா ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அண்டர் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா 3445 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்னா 12th அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலன், அதுக்கு ஈக்குவலன்னா டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாமா டவுட் கேட்குறாங்க, டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 12th இல்லைனா டிப்ளமோ, ஓகேவா. இந்த அண்டர் கிராஜுவேட்டில் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 194 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கு ஒரு 112 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு, கிராஜுவேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, அண்டர் கிராஜுவேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னாக்கா என்டிபிசி, ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருப்போம். அந்த கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ, அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ அந்த ஜாபுக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டவுட்டாக கிளியர் பண்ணி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லா டவுட்டுமே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அந்த டவுட் அதிலே நான் கிளியர் பண்ணியிருப்பேன். என்டிபிசி 2024 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருப்பேன், லைனாக அது சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான், என்டிபிசி சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் அதில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் அதை பற்றினது. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் ஸ்கீம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிபிடி எக்ஸாம் காமனாக வைப்பாங்க, ஓகேவா. காமனாக்கா கிராஜுவேட்டுக்கு தனியாக, அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியாக தான். லாஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே சேர்த்து வச்சுருந்தாங்க, இந்த தடவை தனித்தனியாக தான் வைக்க போகிறாங்க. சிபிடி 1 அப்படின்னு சொல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 questions கேட்பாங்க, எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான்.
100 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40, மேக்ஸ்லேருந்து 30, ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம், ஓகேவா? இங்கிலீஷில் வந்து ஸ்க்ரீனில் கொஸ்டின் இருக்கும், நீங்கள் தமிழுமே செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே ஸ்க்ரீனில் காட்டும். மற்றபடி தமிழ் இல்லாமல் வேறு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 லாங்குவேஜில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரயில்வே பற்றி தெரிஞ்சிருக்கும், எல்லா லாங்குவேஜ்லையுமே எக்ஸாம் எழுதலாம். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நான் கூட ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், இந்த சிபிடி எக்ஸாம்லாம் நானும் பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிடி 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 120 கொஸ்டின் கேட்பாங்க. சிபிடி 1க்கு 100, சிபிடி 2க்கு 120 கொஸ்டின், அதே 90 நிமிஷம் தான். கொஸ்டின் தான் அதிகமாக தவிர டைம் அதே தான். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50, மேக்ஸ்லேருந்து 35, ரீசனிங்லேருந்து 35 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சிபிடி 1ஆக இருக்கட்டும், சிபிடி 2ஆக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே சேம் சிலபஸ் தான். மேக்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, ரீசனிங்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டுத்துக்குமே காமன் தான். அதனால் ரெண்டு எக்ஸாமுக்குமே ஒரே மாதிரி தான் படிக்க போகிறீங்க. என்ன, சிபிடி 1 விட சிபிடி 2க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதணும், ஒரு 20 கொஸ்டின் அதிகம் அப்படின்றனால. மற்றபடி சிலபஸ்லாம் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. லாஸ்ட் டைமும் என்டிபிசிக்கு இதே சிலபஸ் தான் கொடுத்தாங்க, அதை அப்படியே தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் சொல்லலை. அடுத்து சிலபஸை பொறுத்த வரைக்கும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் இதோட சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், எண்ணியல், தசமங்கள், அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ஷன் அந்த பின்னங்கள், எல்சிஎம் அண்ட் HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் சதவீதம் டாபிக், மென்சுரேஷன் அளவியல், 2D அண்ட் 3D ரெண்டுத்தையுமே படிக்கணும். டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரம் மற்றும் தொலைவு, அதுக்கப்புறம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனிவட்டி கூட்டு வட்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம், அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா கேட்பாங்க, அல்ஜிப்ரா கொஸ்டின்லேருந்து கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி வடிவியல், ட்ரிக்னாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். இந்த ஒரு 3 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் கடைசியாக படிச்சுக்கிட்டாலே போதும். இந்த மென்சுரேஷன் கூட அட்வான்ஸ் டாபிக் தான் சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் TNPSC நிறையா படிச்சிருப்போம், 2D 3D அப்படின்னு சொல்லி. அதனால் அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஃபார்முலா படிச்சுட்டா போதும், அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து ரீசனிங், ரீசனிங் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அனாலஜி அந்த ஒப்புமைகள், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீரீஸ் கம்ப்ளீஷன், அந்த நம்பர் சீரீஸ், ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லி சீரீஸ் கம்ப்ளீஷன், கோடிங் அண்ட் டிகோடிங், குறியீட்டு முறை மற்றும் மறுக்குறியாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக வர ரீசனிங் கொஸ்டின், அதுக்கப்புறம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்டிஸ், அதுக்கப்புறம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் அந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின், ரத்த உறவுகள், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் சிலாகிசம். சிலாகிசம் தான் அதிக கொஸ்டின், ஒரு 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி சிலாகிசம் இல்லைனா வென் டயக்ராம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுவாங்க, அதனால 2-3 கொஸ்டின் வந்துடும் வென் டயக்ராம்லேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜம்பிளிங் சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் அந்த வேர்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பசல் புதுர்லேருந்து கொஸ்டின், அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலாகிசம் மாதிரி தான். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் இதுவும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் மேப்ஸு, வரைபடங்கள் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப்ஸ் அந்த சார்ட் மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி, இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. இதான் பார்த்திங்கன்னா ரீசனிங் டாபிக். அதுக்கப்புறம் பொதறிவு, பொதறிவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சொல்லணுனாக்கா அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி சயின்ஸ் டாபிக், அதுக்கப்புறம் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அது மட்டும் இல்லாமல் என்வாரன்மெண்ட், அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, இந்த மாதிரி தான் அதை ஜென்ரலாக பிரிக்கலாம். அதையே பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட் ஈவெண்ட்டோட சேர்த்து பெருசு பெருசாக கொடுத்துருப்பாங்க. கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த தற்போதைய நினைவுகள், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் இந்தியன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள் ரிலேட்டடாக அதிகமாக கொஸ்டின் வராது. இம்பார்ட்டண்டான புக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியா லெவலில் நேஷனல் லெவலில் இருக்கிற புக்ஸு, அது இல்லாமல் வேர்ல்ட் லெவலில் இருக்கிற புக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான பிளேசஸ், அது இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ், சயின்ஸு பார்த்தீங்கன்னாக்கா சிபிஎஸ்சி 10th வரைக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சொல்ல, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் வேர்ல்டு எல்லாமே தான் படித்தாகணும். அடுத்து பார்த்தீங்கனாக்கா இந்தியன் பாலிட்டி, அடுத்து சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிஸ் அந்த ரீசெண்டாக நடந்த நடப்பு நிகழ்வுகள் ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். அடுத்து யுனைடெட் நேஷன், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில் படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ்,
அந்த மாதிரி என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான கொஷின், அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரோட அந்த அந்த அஞ்சு ஜென்ரேஷன், அதோட ஷார்ட்கட்ஸு, அதோட அப்ரிவேஷன், அது மட்டும் இல்லாமல் அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோட மொழிகள், அந்த லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காமனான அப்ரிவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த சுருக்கமாக கொடுத்த வடிவங்கள் எல்லாமே படிக்கணும். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இந்தியாவோட போக்குவரத்து, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலையும் வரும், ஸ்ட்ராட்டஜிக்கலையும் நீங்கள் படிச்சிருவீங்க. அடுத்து இந்தியன் எக்கானமி, இந்தியாவோட பொருளாதாரம், அதுக்கப்புறம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், அந்த பிரபலமானவங்க, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கல்ச்சர், அந்த இலக்கியங்களாக இருக்கட்டும், டான்ஸ், இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸு, அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள், அந்த பயாலஜி ரிலேட்டடாக, பாட்னி, ஸ்வாலஜி ரிலேட்டடாக, அது இல்லாமல் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், பொதுத்துறை நிறுவனங்கள் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். அந்த ஓஎன்ஜிசி, என்எல்சி, எல்ஐசி, இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதோட நோக்கம் என்ன, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட கரண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன, அது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சிலபஸ், அஃபீஷியலாக கொடுத்த சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளோட பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி வருவோம். டெலகிராம் குரூப் மூலயமா பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே ஜாயின்டாக தான், கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு ஜாயின்டாக தான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டு போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெண்டு போஸ்ட்டுக்குமே இந்த பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் பேட்ச் தான், டெலகிராம் குரூப் மூலயமா தான் கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட மற்ற நோட்டிஃபிகேஷனுக்குமே பேட்சஸ் தனித்தனியாக போயிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி பேட்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். டெலகிராம் குரூப் மூலயமாவே ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8903022290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி என்டிபிசி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கனாக்கா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ், பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாயிரும், 1500, 2000 அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால் ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்பே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த பேட்சில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். மேக்ஸ், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 22 டாபிக்ஸ் எல்லாத்துக்குமான வீடியோ கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான், டெலகிராம் குரூப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எனி டைம் படிச்சிக்க முடியும். அது இல்லாமல் அதற்கான ப்ராக்டிஸ் சம்ஸ், ஒரு டாபிக் இப்போ கிளாஸஸ் நடத்துகிறோம் அப்படின்னாக்கா அது முடிஞ்ச உடனே அதற்கான ப்ராக்டிஸ் சம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்சர் கேமே இருக்கும், நீங்கள் எல்லா கணக்குமே போட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்கு ஒரு 3 நாள் அப்படின்னு சொல்லி வச்சிங்கனாலும் இந்த 22 டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு 70 டேஸ்லேயே எல்லா டாப்பிக்குமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிவிஷன் தான் பார்க்க போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 20+ டாபிக்ஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி சாப்டர் வைஸாக இதுக்கப்புறம் பார்ப்போம். பிடிஎஃப் கொடுத்துருக்க, சாப்டர் வைஸாக என்ன ஆர்டரில் அந்த மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டருமே பார்ப்போம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 20+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவுமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான், எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அதாவது கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ஸ்க்ரீனில் இருக்கும், அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து தமிழ்லேயே கொடுப்போம். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிக்க முடியும். அதற்கான மெட்டீரியல் பிடிஎஃப்மே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம் ரீசனிங்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பொதறிவுக்கான பாடக்குறிப்புகள், எல்லா டாப்பிக்குமே அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுவோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், இங்கிலீஷில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, தமிழில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால் தமிழில் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் டைம் என்டிபிசியில் கண்டக்ட் பண்ண அந்த CBT 1 கொஸ்டின் பேப்பர் மட்டுமே ஒரு 115 செட்டு, அதாவது ஒரு 115 செஷனாக நடத்தினாங்க, ஒரு 115 கொஸ்டின் வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையுமே PDF கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் எல்லா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் எக்ஸாம் வந்து ஃபெப்ரவரி இல்லைனா மார்ச்சில் தான் வரும் அப்படின்றனால ஒரு 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஒரு January 2024 படிச்சுக்கோங்க, அப்படினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு கொஞ்சம் லாங்காக கூட கேட்கலாம், ஆனால் கரண்ட்டாக எந்த விதமான டிலேவும் இல்லைனாக்கா ஒரு 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் தான் கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா January 2024 எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு முதல் மாதம் வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும். இன்னும் எக்ஸாம் டேட் சொல்லல, என்னோடய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி இல்லைனா மார்ச்சில், அதுக்கு மேலேயும் கூட போகலாம். ஒரு 6 மந்த் ஆகுது, கண்டிப்பாக உங்களுக்கு படிக்க டைம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், ஒரு 6 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ALP, அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா RPFோட SI, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள், ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JE, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு 6 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னுமே எதுக்குமே எக்ஸாம் டேட்டே சொல்லலை. ALPக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ALPக்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ செப்டம்பர் லாஸ்ட் வந்துட்டோம், அக்டோபர் 1 மந்த்தாக இருக்குது, இன்னும் எக்ஸாம் ஷெடியூலே போடலன்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் எக்ஸாம் ஷெடியூல் போட்டு அவங்க எக்ஸாம் டேட் சொல்லி எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அந்த எக்ஸாம் சென்டர்லாம் சொல்லணுன்றனால அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1 to 1.5 months ப்ராசஸ் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நவம்பர் லாஸ்ட் இல்லை டிசம்பரில் தான் ஏஎல்பி எக்ஸாமே வருன்றனால அதுக்கப்புறம் 1 month ஒரு நோட்டிஃபிகேஷன் முடிக்கிறாங்கனாலும் கண்டிப்பாக 6 months எடுத்துக்கும் மற்ற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கவேன். அதனால் அதுக்கப்புறம் இந்த என்டிபிசியோட கிராஜுவேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்றனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு 6 to 7 months வரைக்கும் சாலிடாக டைம் கிடைக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். அதனால் ஒரு ஃபெப்ரவரியவே ஒரு டைம் லிமிட்டாக வச்சு இந்த ஷெடியூல் போட்டுருக்கோம், அதுக்குள்ளேயே படிக்கிற மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் கிடைக்கிற டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கு தான், ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரினா கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 October பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1st வீக்லி அதற்கு தேவையான மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 அந்த டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். டெலகிராம் குரூப்லேயும் அந்த கிளாஸஸ் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அதுக்கப்புறம் ரீசனிங், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டேடி ஜிகேக்கும் ஓகேவா? ஸ்டேடி ஜிகேக்கும் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு 100 topic கிட்ட உண்டு ஸ்டடி ஜிகே, அது எல்லாத்துக்குமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது இப்போது வீக்கோட ஸ்டார்டிங் வாரத்தோட ஸ்டார்டிங்கில் இருக்கணும்னாக்கா இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான கிளாஸ் வீடியோஸ், அதற்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அதற்கான ரீசனிங் வீடியோஸ், ரீசனிங்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்தில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடி ஜிகேக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி வீக்லி ஒன்ஸ் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தும் படிச்சுக்கலாம், இல்லை சாஃப்ட் காப்பியாகவும் படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பாடக்குறிப்புகளுமே பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசோட அந்த NCERT சிலபஸ், அது மட்டும் இல்லாமல் SERT சிலபஸ், ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ் க்ளோஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் வேணும்னாக்கா நம்மளோட SERT புக்கில் தான் எடுக்கணும். அதுலேருந்து அந்த டேபிள்ஸ், இமேஜஸ் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி அந்த NTPCயோட சிலபஸ் டாபிக்ஸ் எது இதெல்லாம் கவர் ஆகுதோ அதுலேருந்து எடுத்து நம்மளே ஒரு புக்காக ரெடி பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையுமே PDF ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் புக்காகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் வைஸாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அதோட சாம்பிள் PDF எல்லாமே இதில் பார்ப்பீங்க. அடுத்து மேக்ஸ் ரீசனிக்கான ரெக்கார்டு வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணு நினச்சிங்கனாக்கா 8903-022-90 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸஸ் வீடியோஸ் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே சேர்த்து 999 ரூபா மட்டும்தான், 1 time பேமெண்ட் தான், அதுக்கப்புறம் வேறு எந்த ஃபீஸுமே கலெக்ட் பண்ண மாட்டோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற இந்த நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அட்மினோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்ச் பற்றின இந்த ஃபுல் டீட்டெயில் வீடியோவையும் இந்த PDF கொடுக்குறேன், இந்த PDF வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும், அதிலே இதோட வீடியோ லிங்க்குமே கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு பாதி கிளாஸஸ் போனதுக்கப்புறம் பேட்ச் வேணான்னு சொன்னாக்கா ஃபீஸ்லாம் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பேட்ச் பற்றி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து அதோட ப்ளூ பிரிண்ட் பற்றி பார்ப்போம். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி கெஸ்ஸிங்லாம் எடுக்கலை. லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணியிருந்த NTPCயோட கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா போன 2021 கண்டக்ட் பண்ண NTPC கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரியே ஒரு 115 கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கோம். 115 கொஸ்டின் பேப்பருமே பார்க்க முடியாது, ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணோம். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து தோ இப்போ ஜாமெண்ட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின், அடுத்து மேக்ஸோட சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அடுத்து எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து ஒன்று, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த 100 கொஸ்டினையுமே அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கேட்குற அந்த 30 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் அந்த NEL ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அல்ஜிப்ராலேருந்து ஒரு 2 கொஸ்டின், LCM SCF டாப்பிக்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. அது வந்து ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒரு இதில் 2 கொஸ்டின் கேட்கலாம், ஒரு இதில் 3 கொஸ்டின் கேட்குறான், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து ஒரு 3 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 3 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் டாப்பிக்லேருந்து ஒரு 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்லேருந்து ஒரு 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 2, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 2, ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த அட்வான்ஸ் டாப்பிக்லாம் பார்த்துக்கோங்க, எதோ எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னு கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ரெண்டுத்தையுமே சேர்த்தே 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் மென்சுரேஸ்லேருந்து 1, ஜாமெண்ட்ரிலேருந்து 1, ஆவரேஜ் டாப்பிக்லேருந்து 1 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் அந்த 30 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் தான், இதை படித்தாலே போதும், இது எல்லாத்தையுமே தான் லைனாக கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா இன்டர்பிரேஷன்லேருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடைசி அந்த தரவு அந்த
டேபிள் அந்த மாதிரி சார்ட் எல்லாமே கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு செட்லேயும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து நாலஞ்சு கொஸ்டின் கேட்டுறாங்க. அடுத்து கோடிங் டிகோடிங்லேருந்து அஞ்சு, அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின், அதுக்கப்புறம் அனாலஜிலேருந்து ஒரு மூணு கொஸ்டின், பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின், அதுக்கப்புறம் வென்டைகிராம்லேருந்து ஒரு கொஸ்டின், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அந்த கணித செயல்பாடுலேருந்து ஒன்று, அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின், சீரீஸ் நம்பர் சீரீஸ் அந்த ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ்லேருந்து ஒரு மூணு கொஸ்டின், சீரீஸ் கம்ப்ளீஷன் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் டேட்டா சஃபிசியன்ஸ்லேருந்து ஒன்று, பசில் கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஜம்பிளிங், அந்த ஜம்பிளிங் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின், சிலாயிஸ்லேருந்து ரெண்டுலேருந்து நாலு கொஸ்டின் கேட்குறாங்க. சிலாயிசம் கண்டிப்பாக கேட்குறாங்க, பென்டகிராம்லேருந்து அப்பப்போ தான் வருது, ஆனால் சிலாகிசம் எல்லா ஷிஃப்ட்லையுமே கண்டிப்பாக கேட்குறாங்க. இது இல்லாமல் ஏதாவது ஒரு ஷிஃப்டில் ஒன்று ரெண்டு தடவை அந்த கிளாக்கு, கேரண்டரு, டைஸு, அந்த கிளாஸிஃபிகேஷன் இந்த மாதிரியான ரீசனிங் கொஸ்டின்லாம் ஒன்று ஒன்று கேட்குறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட ப்ளூ பிரிண்ட். இந்த மாதிரி தான் அந்த முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த நாற்பது கொஸ்டின், இது பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி ஒன்றுக்கு தான் சொல்கிறோம், ஓகேவா? சிபிடி ஒன்றில் இருக்கிற அந்த நாற்பது கொஸ்டினில் பாலிட்டிலேருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு ஷிஃப்ட்டில் வேரி ஆகும், ஒரு ஷிஃப்ட்டில் நாலு, ஒரு ஷிஃப்ட்டில் அஞ்சு, சில ஷிஃப்ட்டில் மூணுன்னு கேட்குறாங்க. ஆனால் மினிமமாக மூணு கொஸ்டினாவது கேட்குறாங்க. வரலாறு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு கொஸ்டின், ஜாகிரஃபிலேருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு கொஸ்டின், சயின்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு, சில ஷிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா எட்டு கொஸ்டின் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சயின்ஸ்னு பொதுவாக சொல்லிட்டாங்க, இதிலே அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜின்னு வரும். பயாலஜிலேருந்து கொஞ்சம் அதிக கொஸ்டின் வரும், ஏன்னா பார்த்தீங்கன்னா பயாலஜியை அந்த பாட்னி சுவாலஜின்னு சொல்லி பிரித்து அதிகமாக டாபிக் இருக்குன்றனால பயாலஜிலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் வரைக்கும் கூட கேட்குறாங்க, மூணு நாலு கொஸ்டின் வரைக்கும் கூட கேட்குறாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து சாலிடாக ரெண்டு ரெண்டு கொஸ்டின், நாலு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின், என்வாரன்மெண்ட்லேருந்து அந்த ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின், அந்த என்வாரன்மெண்ட்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த வளிமண்டல ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின், அது இல்லாமல் பொல்யூஷன் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அடுத்து பேசிக் கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்லேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கேலேருந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் வருது, அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக்கே தான், ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்ஸ் தான் அதிகம், ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி முப்பது டாபிக் வரைக்கும் உண்டு. அதனால் ஸ்ட்ராட்டஜிக்கேலேருந்து அதிக கொஸ்டின் வருது. கரண்ட் அஃபேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க. லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் படிக்கணும், ஒரு பத்து டாபிக் உண்டு. அந்த இண்டெக்ஸஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, அது இல்லாமல் அந்த மிலிட்ரி எக்ஸசைஸு, நேஷ்னல் நியூஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டேட் நியூஸ் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்பவம் எதாவது நடந்ததோ அதை பற்றி கேட்பாங்க. அது இல்லாமல் அந்த தமிழ்நாடு பட்ஜெட் ரிலேட்டடாகவும் கேட்க மாட்டாங்க, கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டுருவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்லாம் நிறையா வரும். லாஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணியிருந்தப்ப பார்த்தீங்கன்னா பாகுபலியோட டைரக்டர் யார், பத்மாவதி படத்தோட டைரக்டர் யார், சிஎஸ்கேயோட கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்திருந்தது. லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினும் இடையில கேட்பாங்க சினிமா ரிலேட்டடாக, கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி ஹிட் ஆனதுனால பாகுபலி பற்றி, பத்மாவதிலாம் ரொம்ப கான்ட்ரவர்சியோட ரிலீஸ் ஆனதுனால அந்த படத்தோட டைரக்டர் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட் பற்றி தான் அதிகமாக வரும் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சாப்டர் வைஸ் நம்ம பார்க்க படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? சாப்டர் வைஸாக பிரிச்சிருக்கோம். இந்த ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஆர்டரில் படித்தா தான் கரெக்டாக ஒரு ப்ராப்பராக போக முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேசிக் மேக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் படிக்கணும். பேசிக் மேக்ஸ், அந்த பேசிக் மேக்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும் ஸ்கூல் பசங்க படிக்கிற லெவலுக்கு. மேக்ஸ்னால் என்ன, மேக்ஸோட அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன, அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி வகைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் கிளாஸஸ், அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி, தசம எண்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் எல்லாமே. அது இல்லாமல் ஷார்ட்கட்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்போம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே கணக்குகள் எல்லாத்தையுமே ஸ்பீடாக போட முடியும். ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்குது, ஸ்கொயர் ரூட்ஸ், ஸ்கியூப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங்க்கு யூஸ் ஆகும், ரயில்வேக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் தான் ஃபஸ்ட்டு நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டன். சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டன் ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன். அதுக்கப்புறம் வயது கணக்குகள், வயது கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனோட சேர்ந்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன். இந்த டாபிக் எதுலேயுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும், பேருக்கு ஏற்ற மாதிரி மிக்சர் மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். எல்லா டாப்பிக்கோட அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறப்ப ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேஸ்டு கணக்கு, அதுக்கப்புறம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு, அதுக்கப்புறம் ஆவரேஜ், பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே அந்த டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் மென்சுரேஷன் 2D 3D, அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரி, ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் தான் மேக்ஸ் படிக்கணும். இந்த ஆர்டரில் படித்தா தான் ஒரு ஃப்ளோவாக கரெக்டாக போக முடியும். இந்த ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ, ப்ராக்டிஸ் கொஸ்டின், PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். உளவியல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோடிங் அண்ட் டிகோடிங், அதுக்கப்புறம் சீரீஸ் கம்ப்ளீஷன், அதிலே பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ், ஆல்ஃபபெட் சீரீஸ், அடுத்து கிளாஸிஃபிகேஷன், பிளட் ரிலேஷன், வெண்டைகிராம். வெண்டைகிராம் முடித்தவொடனே சிலாகிசம், ஏன்னா பார்த்தீங்கன்னா வெண்டைகிராம் யூஸ் பண்ணி தான் சிலாகிசமே. அடுத்து டைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், அதுக்கப்புறம் கேலண்டர், அதுக்கப்புறம் கிளாக் சம்மு, அதுக்கப்புறம் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். ஓகேவா, சில நேரத்தில் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, சில நேரத்தில் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனும் சொல்லுவாங்க. அடுத்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் அனாலஜி, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதுக்கப்புறம் அந்த அனலிட்டிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் பசல் ரிலேட்டடான ரீசனிங், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் ரிலேட்டடான ரீசனிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அந்த ஃபிகர் கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு நாலு கட்டம் கொடுத்துட்டு அஞ்சாவது கட்டத்தில் என்ன வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங், பேப்பரை கட் பண்ணால் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி, அடுத்து எம்பாய்டர் ஃபிகர்ஸ், ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு இமேஜை கொடுத்துட்டு அந்த இமேஜ் எதில் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எம்பாய்ட் பண்ண இமேஜ், இது எல்லாமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான க்வெஸ்சனும் வரும். ஓகேவா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக். இந்த ஆர்டர் தான் நம்ம ரீசனிங் டாபிக் எல்லாமே படிக்க போகிறோம். அடுத்து பாலிட்டி. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 டாபிக் உண்டு. ஓகேவா, ஒரு 37 சாப்டர் உண்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 37 சாப்டர் உண்டு. அது எல்லாத்தையுமே சாப்டர் வைஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா பாலிட்டிக்காக NCERT பேஸ் பண்ணி நாம் உருவாக்கின மெட்டீரியல், இந்திய அரசியலமைப்பு, அதாவது சாப்டர் 1 பாடம் 1 அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று பின்புலம் என்னென்ன, அடுத்து சாப்டர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் சாப்டர் 2 அந்த பாடம் 2, அதாவது அந்த அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி மாதிரி சாப்டர் வைஸாக மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். இதை வந்து சாப்டர் வைஸாக இந்த வாரத்தில் இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்டர் வைஸாக PDF கொடுத்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் மேக் பண்ண மெட்டீரியல் NCERT பேஸில் இருக்கும். ரொம்பவுமே ஒர்த்தாக இருக்கும் இந்த பாலிட்டி மெட்டீரியல். நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பாங்க, NCERTல கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் TNPSCயே பார்த்தீங்கன்னா NCERTலேருந்தான் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு பாலிட்டி வந்து தனியாக தான் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக் படிக்கணும், அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, ஃபோர்ஸு, மோஷனு, எனர்ஜி, அதுக்கப்புறம் அந்த ஹீட்டு, அந்த ஒலியல், ஒலியல், மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லி ஒரு 12 டாபிக் உண்டு ஃபிசிக்ஸ். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கே ப்ரொவைட் பண்ணுறோம், ஆல்ரெடி புக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்காக நாம் மேக் பண்ண மெட்டீரியல், இந்த வருஷம் தான் மேக் பண்ண மெட்டீரியல், என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் எல்லாமே புக்காகவே கம்ப்ளீட்டாகவே சிலபஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். அந்த இமேஜஸ் க்ளூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா SCERT பேஸ்டாகவும் எடுத்துருப்போம், படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. இந்த மாதிரி ஃபிசிக்ஸ்க்கான புக்கும் கெமிஸ்ட்ரிக்கான புக்கும் முதலே ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரிக்கு, கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஃபுல் புக் ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டு பார்ட்டாக, பார்ட் 1ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 டாபிக் வர மாதிரி ரெண்டு பார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டு பார்ட்டுக்கான PDFமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 டாபிக் படிக்கணும், அந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக வர சாப்டர்ஸ் எல்லாமே இந்த ஆர்டரில். வீக்லி பார்த்தீங்கனாக்கா என்னென்ன சாப்டர் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கணும். இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூல் புக்ஸில் விட NCERTல நேஷனல் லெவலில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் கண்டிப்பாக அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவல் கொஸ்டின் தான் அதிகமாக TNPSCயில் கேட்குற மாதிரி இருக்கும். ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னாக்கா 28 ஸ்டேட்டையுமே கவர் பண்ணுறதுனால நேஷனல் லெவலுக்கான கரண்ட் அஃபேர் தான் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிரிக்கணும்னா அந்த பண்டைய இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியா, அதுக்கப்புறம் மெடவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி தான் பிரிப்போம். அதில் என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூல் புக்ஸில் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் தென்னிந்தியா அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே முடிச்சிருவாங்க ஒரே டாப்பிக்கில். அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த சேர சோழ பாண்டியர் தான் வரப்போகுது, ரொம்ப அதிகமாக வராது, ரொம்ப டீப்பாலாம் கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. இதுவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெல்லி சுல்தான் அந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். முகலாயர்கள் ரிலேட்டடான கொஸ்டின்லாம் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி NCERT பேஸ்டாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடர்ன் இந்தியாவும் அதே மாதிரி தான், பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அதோட பொருளாதார தாக்கம் எப்படி இருந்தது, சுதந்திர போராட்டங்கள் என்னென்ன, சுதந்திர போராட்டங்களையே நிறையா பிரிக்கலாம். காந்திய காலம், அது மட்டும் இல்லாமல் அந்த தீவிரவாத காலம், ஸ்டார்டிங்கில் இருந்த மிதவாத காலம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே பிரித்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக். இந்த மெயின் டாப்பிக்குள்ளே சப் டாப்பிக்காக அது எல்லாமே வரும். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த சாப்டர் வைஸாகவே ஒரு வாரமும் அந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம், தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். NCERT பேஸ்டாக தான் எல்லாமே எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியில் என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த PDF கொடுக்குறேன், இந்த டாபிக் வைஸாக தான் படிக்கணும். இதோட சாப்டர்ஸ்க்கான PDF எல்லாமே கொடுப்போம். அடுத்து பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்யூட்டரோட இன்ட்ரொடக்ஷன், அதோட 5 ஜென்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் அதோட லாங்குவேஜஸ், அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதோட யூனிட்ஸ் என்ன மாதிரி தரவு உள்ளீடு பண்ணுறாங்க, அந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அதோட ஷார்ட்கட்ஸ், அதில் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி
அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் பேசிக் கம்ப்யூட்டர்ஸில். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அப்புறமே பயாலஜி படிச்சிருக்கோம். பயாலஜி எதுக்காக ஃபைனலாக வச்சுருக்கோம்னாக்கா அதுக்கு வந்து இன்னும் மெட்டீரியல் அலைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றனால ஃபைனலாக அதை படிச்சிக்கலாம். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், பாட்னி தனியாக வரும், ஜுவாலஜி தனியாக வரும், என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா புவியியல், எதுக்காகனாக்கா புவியியலோட நிறையா டாப்பிக்கை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலே படிப்பீங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய குடும்பம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துடும். லேட்டஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆதித்யா L1, சந்திரயன் 1, 2, 3 வரைக்குமே படிக்கணும். அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கிற அந்த புவியியல் ரிலேட்டடாக அந்த சேட்டலைட் அந்த மாதிரியான கொஸ்டின் கரண்ட் E1 படிக்கிற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்தியாவோட போக்குவரத்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வரப்போ அந்த ஹைவேஸாக இருக்கட்டும், அந்த ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும், அந்த ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஹார்பர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலே படிப்பீங்கன்றனால ஸ்ட்ராட்டஜிக்கே சைட் பை சைட் டெய்லி 1 or 2 டாபிக்ஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஜாகிரஃபியோட நிறைய டாபிக் கவர் ஆயிடும். ஸ்ட்ராட்டஜிக்கலே ஒரு 75 டாபிக் கிட்ட கொடுப்போம், அது இல்லாமல் இதிலே ஒரு 20 டாபிக் கவர் ஆயிடும். அதனால் அதை டே டு டே படிக்கிறப்ப ஃபைனலாக ஜாகிரஃபி படிக்கிறப்ப நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலே நிறையா டாபிக் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராம்சார் சைட்ஸு, என்னென்ன அருவிகள் இருக்குது, என்னென்ன ஆறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலே படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கல் டாபிக் தான் டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸு, இந்த மாதிரி ஒரு 76 டாபிக் இதில் கொடுத்துருப்போம். இந்த 76 டாபிக் இல்லாமல் இன்னுமே டாபிக் வரும், கிட்டத்தட்ட 100 டாபிக் கிட்ட ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸில் கொடுக்குற அவார்ட்ஸு, சர்வதேச வீரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி 1 or 2 டாபிக்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 டாபிக்ஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கான PDF எல்லாமே நம்ம தமிழ்லே ஒரு டாப்பிக்குமே தனித்தனி PDFஆக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த வாரத்தில் இவ்வளோ டாபிக் படிக்கணும், இன்றைக்கி இவ்வளோ டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் குரூப்பில். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் January 2024லேருந்து படிக்கணும். ஓகேவா? எந்த மாதம் எக்ஸாம் வருதோ அதுக்கு மொதல் மாதம் வரைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறீங்க இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, படிக்கிறது கொஞ்சம் அதிக டைம் கிடைக்குது அப்படின்னாக்கா உதாரணமாக ஒரு 4-8 மணி நேரம் உங்களுக்கு டெய்லி கிடைக்குது அப்படின்னாக்கா ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மார்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படிங்க, மேக்ஸ் முடிச்சுட்டு மேக்ஸ் ஒரு 1 hour இல்லை 2 hours உங்களுக்கு 8 மணி நேரம் கிடைச்சதுனாக்கா ஒரு டாப்பிக்கும் நீங்கள் 2 மணி நேரம் படிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை 4 மணி நேரம் தான் கிடைக்குதுன்னா ஒரு டாப்பிக்கும் 1 மணி நேரம் படிங்க, 4 பிரிச்சுக்கிட்டு. அதில் முதல் 2 டாப்பிக்கை மார்னிங்கில் பிரிச்சுக்கிட்டிங்கனாக்கா மேக்ஸு ஸ்ட்ராட்டஜிக்கு, ஏன்னா மேக்ஸுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கு கம்மியாக தான் டைம் எடுக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு வாரம் படிக்கிறீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபரோட 1 மாதம் கரண்ட் அஃபர் படிங்க. அடுத்து ஈவினிங்கில் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் படிக்கலாம். ரீசனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும், 2 மணி நேரம் படிக்கிற அளவுக்கு இருக்காது, சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆனால் GS வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ரீசனிங் படிக்கிறப்ப அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா GS படிங்க. ரீசனிங்கும் மேக்ஸும் சேர்த்து படிச்சிங்கன்னா எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கும், ப்ராப்ளமாக போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா மென்டலி ப்ரெஷர் ஆகும். அதனால் மேக்ஸ் படிச்சுட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லைனா கரண்ட் அஃபேர், ரீசனிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு GS டாபிக் அப்படின்னு சொல்லி படிங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் போடுங்க. 4 மணி நேரம் டைம் கிடைக்குதா, டெய்லி 1 மணி நேரம் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஃபைனலாக அந்த வாரம் முடிஞ்சவொடனே ஃபுல்லாக ரிவிஷன் பார்க்குற மாதிரி. இதுவே உங்களுக்கு 8 மணி நேரம் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு நல்லா டைம் இருக்குது, ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னாக்கா டெய்லி 2 மணி நேரம் ஒரு டாபிக், அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப முதல் நாள் என்ன டாபிக் படிச்சிங்களோ அது ஒரு 15-30 minutes ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் படிச்சுனா உங்களுக்கு ரிவிஷன் அதிலே ஆயிரும். டெய்லி ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும், 2 மணி நேரம் கிடைச்சா ரொம்ப நல்லது. இல்லை 1 hour படிக்கிறீங்கனாக்கா அந்த வாரத்தோட கடைசியில் ஒரு 6 நாள் படிக்கிறீங்கன்னா 7th நாள் வந்து ரிவிஷன் எல்லாமே பார்க்குற மாதிரி ஷெட்யூல் போட்டுக்கோங்க. அடுத்து இதுவே நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறீங்க, டெய்லி உங்களுக்கு 2-4 hours தான் கிடைக்குது. இப்போ நீங்கள் 8 மணி நேரம் ஜாபில் இருக்கீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தூங்குறதுக்குனாலும் ஒரு 4 மணி நேரம் ரெடி ஆகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கடைக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சாலும் ஒரு 20 மணி நேரம் போக மிச்சம் ஒரு 4 மணி நேரம் கிடைக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கும் 1 மணி நேரம் படிக்கலாம். ஓகேவா? மேக்ஸ் 1 மணி நேரம், ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரம், ரீசனிங் 1 மணி நேரம், GS 1 மணி நேரம், ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லைனா கரண்ட் அஃபேர். ஓகேவா? 1 மணி நேரம் படிக்கிறது பெட்டர், 4 மணி நேரம் படிக்கணும் மினிமம். சப்போஸ் உங்களால் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு நாள் மேக்ஸ் எடுக்கிறீங்களா, மறுநாள் ரீசனிங் படிங்க, மறுநாள் ஸ்ட்ராட்டஜிக்கு படிங்க, மறுநாள் GS படிங்க. அந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஒரு டாபிக், இன்னொரு மணி நேரம் இன்னொரு டாபிக் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. காலையில் 1 மணி நேரம், நைட்டில் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட படிக்கணும்னாக்கா இப்போ இருக்கிற டைமுக்கு கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியாது. அதனால் மினிமம் 2 மணி நேரமாவது படிக்கலாம். ஒர்க்கு போய்கிட்டே படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒர்க் போய்ட்டே நீங்கள் படிக்கணும்னு சொல்லி மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா படிக்க முடியும். இந்த NTPC-யோட லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ண CBT-1 கிளியர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஒர்க்கில் தான் இருந்தேன், ஒரு கார்பரேட்டில் ஒர்க்கில் தான் இருந்தேன். டெய்லி 8 hours ஒர்க்கும், சில நேரம் பார்த்தீங்கன்னா 10-12 hours கூட ஒர்க் இருக்கும். ஜாப் போயிட்டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த CBT-1 என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது. ஈஸியாக தான் இருக்கும், TNPSC விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் SSC அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. வேலைக்கு போயிட்டே படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். CBT-1 நான் அந்த மாதிரி தான் கிளியர் பண்ணேன், அதனால் என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன்.
பார்ட் டைமாக நீங்கள் ஜாப் போயிட்டே படிக்க முடியும். இல்லை நீங்கள் ஜாப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டடீஸில் உங்களுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி டைம் போட்டு படிங்க. ஆனால் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டாப்பிக்குமே பிரிச்சுட்டு படிங்க. ஒரே டாப்பிக் அதாவது மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் தொடர்ந்து மேக்ஸாகவே படிச்சுட்டு இருக்காதிங்க. ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் அதிகபட்சம் ஒரு டாப்பிக் படிக்கலாம். அதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து அதே படிக்கிறீங்கனாக்கா உங்களுக்கே ஒரு சோர்வாயிரும், அதில் ஃபுல்லாக உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, போர் அடிச்சு போயிடும். அதனால் டாபிக் மாற்றி மாற்றி படிங்க, இந்த மாதிரி ஷெட்யூல் போடுங்க. இதுக்கேற்ற மாதிரி வீக்லி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக் முடிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ முடிக்கணும், ரீசனிங் எவ்வளோ முடிக்கணும், ஜிஎஸ்க்கு எவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் எல்லா மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் முடித்தவொடனே அடுத்த வாரத்துக்கான மெட்டீரியல் அடுத்த வாரத்தோட ஸ்டார்டிங்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதே மாதிரி ஒரு 120 டேஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். 120 டேஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிற டைமு, அதுக்கு மேலேயும் டைம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மந்த் எக்ஸாமுக்கு ஆகும் அப்படின்றனால நீங்கள் 120 டேஸில் இது எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் தான். இல்லை பார்ட் டைமாக படிக்கிறீங்க முடியலைனாலும் கண்டிப்பாக 6 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியும். ரயில்வேக்கு டைம் அதிகமாகவே இருக்குன்றனால பார்ட் டைமாக போகிறவங்களும் ஃபுல் சிலபஸ் உங்களால் கவர் பண்ண முடியும். ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட படிங்க, எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அந்த 120 டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ரிவிஷன் தான். ரிவிஷன் எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 115 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. டெய்லி ஒன்று இல்லைனா 2 கொஸ்டின் பேப்பர், மேக்ஸ், ரீசனிங்கு, ஜென்ரல் ஸ்டடீஸு எல்லாத்தையுமே தான். ஒரு 1-2 கொஸ்டின் பேப்பர், அதிகபட்சமாக ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் டெய்லி ரிவிஷன் பார்க்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து அதிகமாக வரும். ஓகேவா? இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் புதுசாக கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற மாதிரி எதுலையாவது ஒரு டாப்பிக்லேருந்து கொஞ்சம் உள்ளே போய் கேட்போமே, நோண்டி நோண்டி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். அதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே கொஸ்டின், அந்த கல்ச்சர் ரிலேட்டடாக, அந்த டான்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா ஷிஃப்ட் வைப்பாங்க அப்படின்றனால ரிப்பீட்டடாக தான் அவங்களாலையும் கொஸ்டின் கேட்க முடியும். அதுக்கு மேலே அவங்ககிட்டையும் கொஸ்டின் இருக்காதுன்றனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ரிவிஷன் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல ப்ராக்டிஸாக உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாகவும் அந்த 1 மார்க் கொஸ்டினை பிரித்து கொடுக்குறேன். அந்த 120 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்லேருந்து லாஸ்ட் இயர், இல்லை அதுக்கு முன்னாடி ரயில்வேயோட மற்ற ஏஎல்பி இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டாங்க, கெமிஸ்ட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, எந்த வருஷத்தில் கேட்டாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ கொஸ்டின், அது இல்லாமல் பாலிட்டிலேருந்து என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அதையும் டாபிக் வைஸாக 1 வேர்ட் ஆன்சர்ஸாக பிரித்து கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் ரிவிஷன் பாருங்கள். நீங்கள் படித்ததை வச்சு உங்களோட நோட்ஸை வச்சும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். முக்கியமான கண்டிஷன் நோட்ஸ் எடுத்து படிங்க. மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். மனப்பாடம்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது மேக்ஸை, நோட்ஸ் எடுத்து படிங்க. அந்த ஜிஎஸ் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் பெருசாக நோட்ஸ் தேவையில்லை, நம்ம கொடுக்குற நோட்ஸ் மட்டும் படித்தா போதும். ஆனால் மேக்ஸ் ரீசனிங்க்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். அந்த ப்ராக்டிஸான கொஸ்டின் வேணால் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணலாம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த சாப்டர் ஆர்டரில் தான் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். மேக்ஸிமம் இதே ஆர்டரில் தான் இருக்கும். ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அந்த மெட்டீரியல் மட்டும் டிலே ஆகுது அப்படின்னா மட்டும்தான் ஷெடியூலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர 99% இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஷெடியூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா சிலபஸுமே எக்ஸாம் முன்னாடி உங்களால் கவர் பண்ண முடியும். இந்த என்டிபிசிக்கான ஃபுல் கைடன்ஸ் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த அட்மின் நம்பர் 8903-022-90 அப்படின்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு, 999 ரூபா தான். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 1 தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாயிரும். என்டிபிசிக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா இந்த டாபிக் எல்லாத்தையுமே தான் படிக்கணும். இதோட பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸ்லையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கமெண்ட்ஸ்லையும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷெடியூல ரயில்வே எக்ஸாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.